ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். குடும்ப சொத்து சட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சொத்தில் பார்த்திங்க அப்படின்னா, தானமாக கொடுக்கலாம் அல்லது உயில் எழுதி கொடுக்கலாம், பாகப்பிரிவினை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப சொத்து சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பல்வேறு வகையான பத்திரங்கள் பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாக பாகப்பிரிவினை பண்ணலாம், அதுக்கப்புறம் தான பத்திரமாக பண்ணலாம், அதுக்கப்புறம் உயில் ஆவணமாக மாற்றலாம், அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு நம்ம விற்பனைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிரைய ஆவணமாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினை. தந்தை வழி சொத்தில் வாரிசுகளுக்கு கிடைக்கும் சொத்துரிமை தான் பாகப்பிரிவினை. அதாவது தந்தை வழியில் நமக்கு சொத்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அந்த சொத்துரிமையை நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடும்ப சொத்து உடன்படிக்கை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாகப்பிரிவினையை. குடும்ப உறுப்பினர்கள் சம்மதத்தின் பேரில் சமமாகவோ அல்லது வாரிசுகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக பிரித்து கொள்ள முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களோட சம்மதம் இருக்கணும். அதே மாதிரி சமமாக அல்லது வாரிசு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அதை வந்து பிரிக்கணும். அதுதான் பாகப்பிரிவினைங்கிறது. பூர்வீக சொத்துக்களை வாரிசுகளுக்கு சமமாக பிரிக்கப்படாத பட்சத்தில் அல்லது அவர்களின் யாரேனும் ஒருவருக்கு ஆட்சேபனை இருந்தால் பாகப்பிரிவினை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அதாவது ஒரு மூணு பேர் நாலு பேர் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அதில் ஒருத்தருக்கு மட்டும் யாராவதுக்கு வந்து எனக்கு ஆட்சேபனை இருக்குது, நான் வந்து அந்த சொத்தில் எனக்கு இந்த உடன்படிக்கை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் தொடரலாம் அவங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு நான்கு வாரிசுகள் இருந்து அதில் மூன்று வாரிசுகளுக்கு மட்டும் பாகம் பிரிக்கப்பட்டு ஒரு வாரிசுக்கு மட்டும் பாகம் கிடைக்காமல் இருந்தால் அந்த பாகப்பிரிவினை செல்லாது, அவர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்னது டிஃப்ரெண்ட்டு, இப்போ நம்ம கீழே சொல்லியிருக்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒரு குடும்பத்தில் நான்கு வாரிசுகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு தந்தைக்கு நான்கு வாரிசுகள் இருக்காங்க, நான்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அதில் மூன்று பசங்களுக்கு மட்டும் பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் அப்படியே விட்டுறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி அந்த பாகப்பிரிவினை செல்லாது அப்படின்னு சொல்லி மாற்றலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற சொத்தை ஸோ தானமாக கொடுக்கறது. ஓகேங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தானப்பத்திரத்தில் சொத்து உரிமை மாற்றம் செய்வதில் தருவதில் உள்ள ஒரு முறை தான் தானப்பத்திரம் மூலம் வழங்குவது. அதாவது சொத்து உரிமை மாற்றம் செய்வதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தானமாக கொடுக்கறது. ஓகேங்களா? குறிப்பாக நெருங்கிய குடும்ப உறவுகளுக்குள் சொத்துரிமை மாற்றம் செய்து கொள்ளும் போது இந்த முறை கையாளலாம். அதாவது ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு கொடுக்கறது, மனைவி கணவனுக்கு கொடுக்கறது, அப்பா பையனுக்கு கொடுக்கறது, அதே மாதிரி அப்பா பொண்ணுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது தானமாக கொடுக்கறத பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கிக்காம தானமாக கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த தான் பார்த்தீங்கன்னா தானப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் மற்றொருவரிடமிருந்து பணப்பலன்களை பெற்றுக்கொண்டு சொத்துரிமை மாற்றம் செய்ய போகிற போது அதை சொத்து விற்பனை என்று குறிப்பிடுகிறோம். அதாவது சொத்தை வந்து விற்கிறோம், சேல் டீடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு இடம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஒருத்தருக்கு விற்கிறேன், ஆனால் அவங்கள்ட்ட வந்து பணபலத்தை வாங்கிக்கிறேன், அதாவது பணத்தை வாங்கிட்டு தான் நான் வந்து விற்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா சேல் டீடு, சொத்து விற்பனை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே தானப்பத்திரம் மூலம் மாற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை என்று ஆகாது. தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து விற்பனை ஆகாது. அதாவது சகோதரர் தனது சகோதரிக்கு சொத்தை தானமாக வழங்கலாம், சொத்தை தானமாக வழங்கியவர் அதை தனது கணவருக்கு தானமாகவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் சிஸ்டருக்கு கொடுக்குறேன், என்னோட சகோதரிக்கு வந்து என் சொத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என் சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா என் சகோதரியோட கணவருக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதான் பார்த்தீங்கன்னா தானப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி தானப்பத்திரம் பண்ணுறப்போ முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆனால் தானப்பத்திரம் பதிவாகிறதுக்கான கட்டணம், அதாவது சொத்து வழிகாட்டி மதிப்பில் 1% அல்லது அதிகபட்சமாக 10,000 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும். சரிங்களா? முழுக்க முழுக்க தானப்பத்திரத்துக்கு வந்து முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது தனியாக நம்ம பே பண்ண தேவையில்லை. சொத்து வழிகாட்டி மதிப்பில் 1% அல்லது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் பே பண்ணணும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தானப்பத்திரம் பண்ணிங்க அப்படின்னா
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 செலவாகும், சரிங்களா? இதுதான் தானப்பத்திரம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உயில், இது விருப்ப ஆவணம் அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ யார் மேலே விருப்பப்பட்டு எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் உயில் அப்படிங்கிறது, இது விருப்ப ஆவணம். சொத்தை தனிப்பட்ட முறையில் தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு எழுதி தரும் முறைதான் உயில் எனப்படும். ஒருவர் தான் சம்பாதித்த தனிப்பட்ட சொத்துக்களை தனது இறப்புக்கு பிறகு தான் விரும்பும் நபருக்கு சிக்கல் இல்லாமல் போய் சேர வேண்டும் என்பதற்காக தனது சுயநினைவோடு எழுதி தருவது. ஆனால் பூர்வீக சொத்தை உயிலாக எழுத முடியாது. பூர்வீக சொத்தாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது தாத்தாவோட சொத்து, தாத்தாவோட சொத்து பையனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அந்த பையனுக்கு வந்த சொத்து, ஒரு 2-3 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம உயிலாக எழுத முடியாது, ஓகேங்களா? ஸோ அவரே சம்பாதிச்சு அவர் யார் பேரில் வேணாலும் எழுதி கொடுக்குறான், ஓகேங்களா? ஸோ சொந்த பந்தம் இல்லாமல் யார் பேரில் வேணாலும் அவங்க விருப்பப்பட்டவங்க பேரில் எழுதி கொடுக்கறதுக்கு பேர் தான் உயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட சொத்தை தனது வாரிசுகளுக்கு தான் உயிர் எழுத வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அதாவது அவரோட சொத்தை, அவர் சம்பாதிச்ச சொத்தை பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு தான் எழுதணும் அப்படிங்கிறது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இரத்த உறவு அல்லாத மூன்றாவது நபர்களுக்கோ அறக்கட்டளைகளுக்கோ உயிலாக எழுதி தர முடியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நபர், ஊரில் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது கூட கொடுக்கலாம், அனாதை இல்லம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம், சரிங்களா? அதே நேரத்தில் உயில் எழுதி வைக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாரிசுகளுக்கு சொத்து சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கின சொத்தை அவர் எந்த ஒரு உயிலுமே எழுதலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட வாரிசுகளுக்கு போய் சேர்ந்து விடும். அப்பா எழுதி வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அவங்க வாரிசு சான்று எடுத்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரிசுகளுக்கு சம்மந்தப்பட்ட பையனோ பொண்ணோ அவங்களுக்கு போய் அந்த சொத்து சேர்ந்துடும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மனநிலை சரியில்லாத நிலையில் அல்லது குடிபோதையில் எழுதப்பட்ட உயில் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி அவங்க மனநிலையில், சரியான மனநிலையில் இல்லை, குடிபோதையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உயில் செல்லாது அப்படிங்கிறாங்க. மேலும் மைனர் மீது உயில் எழுதப்படுமாயின் அதற்கு காப்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அதாவது அண்டர் 18, அவங்களுக்கு வந்து 18 கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேரில் சொத்தை அப்பாயை எழுதி வைக்கிறாரு இல்லை தாத்தா எழுதி வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு கார்டியன் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, மைனர் மீது உயில் எழுதப்படுமாயின் அதற்கு காப்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உயில் அப்படிங்கிறது. நிறைய பேர்த்துக்கு இந்த உயில் அப்படிங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஓகேங்களா? ஸோ அவங்க உயிரோடு இருக்கும்போது எழுதுறதா, அல்லது அவங்க சாகர தருவாயில் மனநிலை பாதித்த நிலையில் இந்த மாதிரி எழுதுறதா, அல்லது குடிபோதையில் எழுதும்போது அது செல்லுமா அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது கம்பல்சரி அவங்களுக்கெல்லாம் புரியும். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சொத்துரிமை தான் இப்போ பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் வழிவரும் பூர்வீக சொத்தில் பெண்களுக்கு உரிமை உள்ளது. அதாவது பெற்றவங்க வழியில் வரக்கூடிய அந்த பூர்வீக சொத்தில் கம்பல்சரி பெண்களுக்கு உரிமை உள்ளது. ஒருவேளை பெண் வாரிசுகளுக்கு தாங்களுக்கு சொத்தில் பங்கு தேவையில்லை என்கிற பட்சத்தில் அதை இதர வாரிசுகள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு குடும்பத்தில் 4 இருக்காங்க, 3 அண்ணன் ஒரு தங்கச்சி சகோதரி இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து கம்பல்சரி சொத்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படி தேவையில்லை, எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா 3 அண்ணன்களே வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிடலாம், ஓகேங்களா? ஆனால் திருமணமான பெண்களுக்கு சொத்தில் உரிமையில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தது, அந்த சகோதரிக்கு திருமணம் ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது சொத்து உரிமையில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம். 2005 சட்ட திருத்தத்தின்படி பெண்கள் தனது தந்தையின் காலத்திற்கு பிறகு அவரது பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியும். மேலும் 25/3/1989 முன்பு திருமணம் செய்து கொண்ட ஓர் இந்து பெண் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1989 முன்னாடி திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து பெண் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியாது. ஆனால் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்ட பெண் தனது தந்தையின் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியும். அதே வேளையில் 25/3/1989 முன்பாக பாக பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் பாக பிரிவினை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 89 முன்னாடி பாக பிரிவினை செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலுமே அந்த பாக பிரிவினைக்கு வந்து அந்த பெண் வந்து பாக பிரிவினை கோர முடியாது. ஒருவேளை அந்த சொத்து விற்கப்படாமல் அல்லது பாகம் பிரிக்கப்படாமல் இருந்தால் உரிமை கோர முடியும். ஒரு சொத்து வந்து விற்கப்படலை, அந்த 1989 முன்னாடியே வாங்கியிருப்பாங்க, அந்த சொத்து வந்து விற்கப்படலை, பாகம் வந்து பிரிக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து சொத்துரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோட சொத்தை எப்படியெல்லாம் வந்து பத்திரமாக பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம்.
பாக பிரிவினையாக இருக்கட்டும், தானப்பத்திரமாக இருக்கட்டும், உயில் ஆவணமாக இருக்கட்டும், கிரைய ஆவணம், இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கிரைய ஆவணங்கிறது நீங்கள் ஈஸி தான், சிம்பிள் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சொத்து இருக்குது, நம்மளோட தாத்தா சொத்தாக இருந்தாலும் சரி, நம்ம அப்பாவை சொத்தாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒருத்தருக்கு காசு வாங்கிட்டு விற்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது கிரைய ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.